ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா என்னோடய பிரதர்ஸ் ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி பைக் எடுக்கிறாங்க, அதுக்காக வந்திருக்கோம். வாங்க இப்போ நம்ம ஷோரூம்குள்ளே போய் உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஷோரூமில் உள்ளே என்ட்ரான உடனே ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பைக் ஸ்பேஸ் வித்தவுட் இன்ஜின், அதாவது பைக் மாதிரியே அசம்பிள் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் பைக்கில் என்னென்னலாம் இருக்குமோ அது அப்படியே வித்தவுட் இன்ஜினில் வச்சுருக்காங்க, ஒரு ஷோக்காக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க பாய்ஸ் எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்டை வந்து ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அதோடய கலர் ஸ்டைலு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய அட்வான்டேஜ் வந்திருக்கு. அதில் நம்ம மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஃபியூயல் இண்டிகேஷன் தான். இவ்வளோ ரேட் போட்டு எடுத்துகிட்டு ஒரு ஃபியூயல் இண்டிகேஷன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ட்ராபேக்காக இருந்தது முன்னாடி. இப்போ அதை வந்து ஓவர் கம் பண்ணி ராயல் என்ஃபீல்டில் ஃபியூயல் இண்டிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இதோட மூவிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா வைப்ரேஷன். முன்னாடி இருந்த என்ஃபீல்டெல்லாம் நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாவே அந்த மிரர்லேயே தெரியும் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு. பட் இப்போ வர்றதுலலாம் அந்தளவுக்கு வைப்ரேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருந்த என்ஃபீல்டில் வந்து ரைட் சைடு கீரும் லெஃப்ட் சைடு வந்து பிரேக்கும் இருக்கும். பட் இப்போ வர என்ஃபீல்டில் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா பைக்லேயும் இருக்க மாதிரி ரைட் சைடு பிரேக்கு லெஃப்ட் சைடு வந்து கீர் இருக்குது. இதை வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவங்க வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வர என்ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் சீட் தான். வேணும் அப்படின்னா நம்ம ஒரே சீட்டாக கூட மாற்றிக்கலாம். ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னோடய பிரதர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரீம் பைக்கு சொல்லப்போனால். அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கு பாருங்கள். இது வந்து கிளாசிக் 350 ஸ்டாண்டர்ட் எடிஷன். இது வந்து ஓல்டு பைக்கு லுக்கில் இருக்கக்கூடியது. முன்னாடி இருந்த ராயல் என்ஃபீல்டு லுக்கு பிடிக்கிறவங்க வந்து இதை எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிக்கரும் வருது, அதேமாதிரி செல்ஃபும் இருக்குது. பட் இப்போ வர்றது எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் மட்டும்தான் இருக்குது. இது பாருங்கள், சேம் ஆஸ் அப்போ அந்த பழைய காலத்தில் இருந்த புல்லட் மாதிரியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் அக்சசரிஸ். இது வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப போடக்கூடிய அக்சசரிஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து ஹேண்ட் க்ளவுஸு. இந்த ரெட் கலர் ஹேண்ட் க்ளவுஸோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3000 ருபீஸு. ஆக்சுவலாக இதில் எல்லாமே வந்து க்ளவுஸோட ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2.5, அதாவது 2500க்கு மேலே தான் இருக்குது. இந்த குவாலிட்டியை செக் பண்ணுறப்ப இந்த ப்ரைஸு ஒர்த்தபிள் தான். இந்த பிளாக் கலர் க்ளவுஸும் 3000, நெக்ஸ்ட்டு இது வந்து 2500. மோஸ்ட்லி எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த மினியேச்சர். இப்போ வந்து எல்லா பிராண்ட்லேயுமே வந்து மினியேச்சர் இருக்குது, அதாவது பைக்கோட ஸ்மால் ஒன். டீனேஜ் பாய்ஸாக இருக்கவங்க வந்து இந்த மினியேச்சர் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ அஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாய் பைக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்காங்க. இதோட ப்ரைஸுமே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சரியாக தெரில, மேபி 2000 or 2500 சம்திங்கில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரைடர் கோட் இருக்குது, கீழேயே வந்து டீஷர்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டு தான். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெல்மெட் இருந்தது. இதெல்லாம் வந்து பைக்கோட அக்சசரிஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், பம்பரு, சீட்டு, அதே மாதிரி சம் கார்டு, இதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து சோபீஸ்க்காக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா பம்பர், அதாவது இன்ஜின் கார்டுனு சொல்லுவாங்க, ஹெட்லைட்டுக்கு அந்த மேலே போடக்கூடிய அந்த ப்ரொடக்டர், அப்புறம் ட்ரைவ் பண்ணுறப்ப பேக் சைடில் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸு, இதெல்லாமே வந்து அக்சசரிஸுக்காக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டெலிவரி. என்னோடய பிரதர்ஸ் ரெண்டு பேருமே சேம் பைக் கிளாசிக் 350 தான் எடுத்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே காமனாக இந்த பைக்கோட கீயை வந்து வாங்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெமன்லாம் வச்சு ஒரு ரைடுக்காக பைக்கை மூவ் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.